பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பிரித்தானியாவின் NHS கோவிட் செயலியை ஐரோப்பிய ஒன்றியம் இறுதியாக அங்கீகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கண்டம் முழுவதும் பயணிக்க இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் பல்வேறு நாடுகளில் இன்னும் கொரோனா பாதிப்பு உள்ளது. இதனை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான மக்கள் இரண்டு தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டு விட்டனர். அடுத்த மூன்றாவது தடுப்பூசியும் போட்டுக் கொண்டால் நல்லது என்ற அளவுக்கு வந்துவிட்டது. இதற்கிடையில் பிரித்தானியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டது கொரோனாவிற்கான நேர்மறை சோதனைகளை பெற்றவர்களுக்கு NHS கோவிட் பாஸ் கொடுக்கப்படுகின்றது. இது இருந்தால் பார்கள், உணவகங்கள் போன்ற இடங்களுக்கு செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த NHS கோவிட் பாஸ் செயலிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இறுதியாக அங்கீகரித்துள்ளது. அதாவது பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் பயணிக்க இதை ஒரு தடுப்பூசி பாஸ்போர்டாக பயன்படுத்தலாம். பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதற்கு முன்பு ஒப்புதல் அளித்திருந்தாலும் ஐரோப்பா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்துள்ளது. தற்போது இது ஐரோப்பா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியாவின் NHS கோவிட் பாஸை ஏற்றுக்கொள்ள 3 மாதங்கள் அவகாசம் எடுத்துக்கொண்ட பின்னர் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற 18 நாடுகளில் உள்ள எல்லைகள், பார்கள் மற்றும் உணவகங்களில் தடுப்பூசி போடப்பட்டதை நிரூபிக்க பிரித்தானிய பயணிகள் இனி NHS கோவிட் பாஸை பயன்படுத்தலாம். அதாவது இந்த திட்டம் இன்று முதல் அங்கீகரிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கு விடுமுறை கழிக்க செல்பவர்கள் பார்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு போக வேண்டும் என்றால் தினசரி சோதனைகளை எடுக்க வேண்டியதில்லை. அதே சமயம் ஆஸ்திரியா இந்த NHS பயன்பாட்டை ஏற்கவில்லை. இங்கு மட்டும் தற்போது நடைமுறையில் இருப்பதாகவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதால் அங்கு செல்பவர்கள் இது குறித்த ஆலோசனைகளை பெறுவதற்கு ஆஸ்திரிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.